நீரின்றி அமையாத உலகு. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 14-15 கப், அதாவது 3.7 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கணும். ஆனால் நம்மளில் பல பேர் தண்ணியே குடிக்கிறதில்ல. இருந்தாலும் நம்ம குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணி தானா? ஆர்ஓ வாட்டர், கேன் வாட்டர்லாம் குடிக்கலாமா? இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கணும்னு எல்லா டாக்டர்ஸும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம மூளையும் இதயமும் 73% தண்ணியினால தான் உருவாயிருக்குங்க. ஏன், நுரையீரல் கூட 83% தண்ணியினால தான் உருவாயிருக்கு. இது போல் சொல்லிகிட்டே போகலாம். நம்ம மனித உடம்பே 60% தண்ணியினால தாங்க உருவாயிருக்கு. இதனால தான் நம்ம உடம்புக்கு தண்ணி முக்கியமாக தேவைப்படுது. இப்போது நம்ம உடம்புக்கு தண்ணி ஏன் தேவைன்னு பார்த்தோம். இப்போது தண்ணியை பற்றி பார்ப்போம். தண்ணி அப்படின்னா நமக்கு ஞாபகம் வருது கடல், ஏரி, குளம், ஆறு, இது மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் தண்ணினா என்னென்னு நம்ம சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜனும் சேர்ந்தது தான் தண்ணின்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன நீர்நிலைகள்லேருந்து தண்ணி ஆவியாக மாறி மலை மேகங்கள்லேருந்து நமக்கு மழையாக கிடைக்குதுன்னு சின்ன வயசில் நம்ம படிச்சிருக்கோம். இன்னும் நம்ம தண்ணியை ஒத்து பார்த்தோன்னா, ஒத்து பார்க்குறதுனா நம்ம நார்மலாக பார்க்குறது இல்லைங்க, நுண்ணோக்கி மூலமாக, அதாவது மைக்ரோஸ்கோப். அப்படி நம்ம மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்க்கும்போது தண்ணியில் இருக்கிற நுண்ணுயிரிகள், அதாவது மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எங்களுக்கு கேட்குது, எங்கள் கிட்டே எங்கடா மைக்ரோஸ்கோப் இருக்குது, அதெல்லாம் வாங்குற அளவுக்கு அவ்வளோ வசதியான ஆளா நாங்கள் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கும் நாங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கோம். மூட்டை பூச்சியை சுலோகமாக கொள்ளும் நவீன மிஷின் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சின்ன வயசில் திருவிழாவில் வாங்கி விளையாடின லேசர் லைட் தாங்க. இது செஞ்சு பார்க்க நமக்கு தேவையான விஷயம் 3 தாங்க. 1 லேசர் லைட்டு, இன்னொன்று சிரஞ்சி, அப்புறம் தண்ணி. முதல்ல ஒரு சிரஞ்சியில் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த சிரஞ்சியோட நீடலில் 1 ட்ராப் தண்ணி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் லேசர் லைட் எடுத்து அந்த வாட்டர் ட்ராப்பில் நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற மைக்ரோ ஆர்கனிசம் எல்லாம் நமக்கு தெரியும். ஒன்றுமே தெரியலையே. என்னடா தெரியலன்னு பார்க்குறீங்களா? முக்கியமான விஷயம், லைட் ஆஃப் பண்ணிட்டு பாருங்கள். இது மூலமாக தண்ணியில் இருக்கிற மைக்ரோ ஆர்கனிசம் எல்லாத்தையும் நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தண்ணியில் நிறைய மினரல்ஸ்னு சொல்லக்கூடிய தாது உப்புகளும் இருக்கு. இதில் நம்ம உடம்புக்கு தேவையான மெக்னீசியம், கால்சியம் போன்ற சத்துக்களும் இருக்கு. இப்போ நம்ம குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணி தானா, அது நம்ம குடிக்கிறதுக்கு ஏற்றது தானா அப்படின்னு வரும்போது அதில் இருக்கிற மைக்ரோ ஆர்கனிசம்ஸ், தாது உப்புகள், இது எல்லாம் சரியான அளவில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இதனால தான் தண்ணியை சூடு பண்ணி குடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, 100 டிகிரிக்கு மேலே தண்ணியை கொதிக்க வைக்கும்போது பாக்டீரியா, வைரஸ் இது எல்லாமே அழிஞ்சிடும். அது கூடவே மைக்ரோ ஆர்கனிசம்ஸும் அழிஞ்சிடும். பட் இருந்தாலுமே நமக்கு அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு ஏற்றதாக தான் இருக்கும். ஆனால் அந்த தண்ணியை நம்ம கொதிக்க வைக்கிறதுனால பாக்டீரியா, வைரஸ், மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இது எல்லாமே அழியுமே தவிர அதில் இருக்க சால்ட் கண்டென்ட்டோட அளவை நம்மளால் மாற்ற முடியாது. இந்த சால்ட் கண்டென்ட்டோட அளவு வந்து அது எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்றத பொறுத்து வேறுபடும். இதைத்தான் வந்து டிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டோட்டல் டிசால்வ்டு சாலிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தண்ணியில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பிபிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெஷர்மெண்ட்டில் அளவிடுவாங்க. பிபிஎம்மோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட் பர் மில்லியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியில் இருக்கிற டிடிஎஸ் அதாவது டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சால்ட் கண்டென்ட்டோட அளவை குறிக்கிறது தான் இந்த பிபிஎம். பொதுவாக மனிதர்களாகிய நாம் குடிக்கிற தண்ணியில் இருக்கிற டிடிஎஸோட அளவு 500 கீழே இருந்துச்சுன்னா அது சரியான குவாலிட்டியான தண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே 500 மேலே இருந்து நாம் அந்த தண்ணியை குடித்தோன்னா நம்ம உடம்புல இருக்கிற கிட்னி, ஹார்ட் போன்ற உறுப்புகளில் பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியினோட டிடிஎஸ் அளவு 500 கீழே இருந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் தொழிற்சாலைகளுடைய கழிவு நீர் கலந்து நீர் மாசுபட்டு இருந்து நாம் அதை குடித்தோன்னா அதனாலையும் நம்ம உடம்புல பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர்ஓ ஃபில்டரோட மெக்கானிசம் ரொம்ப சிம்பிள் தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வடிகட்டி வச்சு தண்ணியை வடிகட்டுற மாதிரி தான் ஆர்ஓ ஃபில்டரும் ஃபங்க்ஷன் ஆகுது. அதில் செமி பர்மிபிள் மெம்பரின் அப்படின்ற ஒரு வடிகட்டி மூலமாக சுத்திகரிக்கப்படாத தண்ணியை ஹை ப்ரெஷர் மூலமாக பம்ப் பண்ணி அதில் இருக்க சாலிட் பர்டிகல்ஸ் அப்புறம் அதில் இருக்க சால்ட் கண்டென்ட் போன்றவைகள்லாம் குறைச்சி ஒரு பக்கத்தில் இருக்க சுத்திகரிக்கப்படாத தண்ணியை இன்னொரு பக்கத்துக்கு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியாக மாற்றி அனுப்புது. இதைத்தான்
ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், அதாவது ஆர்ஓன்னு சொல்லுவாங்க. ஆர்ஓ ஃபில்டர் நம்ம உடம்புக்கு தேவையான மினரல்ஸையும் சேர்த்து ஃபில்டர் பண்ணிடுறதுனால ஆர்ஓ வாட்டர் குடிக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க. ஒருவேளை அவங்க சொல்றது போல மினரல்ஸ் எல்லாம் ஃபில்டர் ஆகுறதுனால தண்ணியில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது ஒன்றும் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற தண்ணியை குடிக்கிறதுனால நமக்கு வர பிரச்சனையை ஆர்ஓ வாட்டர் குடிக்கிறது மூலயமா அதை நம்ம தடுக்கலாம். இருந்தாலுமே ஆர்ஓ மூலமா சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வந்து நமக்கு ஒரு நிரந்தர தீர்வா இல்லை, இது வந்து ஒரு தற்காலிகமான தீர்வாக தான் கருதப்படுது. இதுக்கு நிரந்தரமான தீர்வு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இயற்கையாகவே கிடைக்கின்ற மழை நீரை சேமிக்கிறது தாங்க. நம்ம வீட்டில் காலியான ஒரு இடத்துக்கு கீழே ஒரு சம்பு கட்டி அது மூலயமா நம்ம மழை நீரை சேமிக்கலாம். அப்படி நமக்கு அந்த மாதிரி இடம் இல்லைன்னா பொது இடங்களில் இருக்க கிணறு குளம் போன்ற நீர்நிலைகளில் நம்ம மழை நீரை சேமிக்கலாம். நம்ம அந்த மழை நீரை சேமிக்கிறதுனால இயற்கையும் வளமாகும், நம்ம உடல் நலமும் வளமாகும். மழை நீரை சேமிக்கிறது மூலயமா தண்ணியில் இருக்க டிடிஎஸோட அளவை பெருமளவு நம்ம எதிர்காலத்தில் குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மழை நீரை சேமிக்கிறதுனால இயற்கையும் வளமாகும், நம்ம உடல் நலமும் வளமாகும். ஆர்ஓ வாட்டர் என்பது வந்து ஒரு தற்காலிகமான தீர்வு தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நிரந்தர தீர்வை கொண்டு வர்றது அது நம்ம கையில் தான் இருக்குது. அதனால மழை நீரை சேமிக்கிறது ஒருவருடைய கடமையாக நினச்சி அதை சரியாக செய்யுங்க. இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் தீனதயாளன். இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா ஸ்ருதி 90.8 அப்படின்ற ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.